நண்பர்களே, நான் உங்கள் தோழி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு கிரீம் பிஸ்கட் வச்சு பேக்கரி டேஸ்ட்ல எப்படி ஒரு சுவையான சாக்லேட் கேக் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பால் ஒரு கப், கிரீம் பிஸ்கட் ஒரு பாக்கெட், ஈனோ ஒரு பாக்கெட். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல பிஸ்கட் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். எந்த மாதிரி கிரீம் பிஸ்கட்னாலும் நீங்க வந்து இதுக்கு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா பொடியா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த கேக் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு இது ரெடி பண்றதுக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பனானா கேக் எப்படி பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஈனோவை ஆட் பண்ணிக்கலாம். ஈனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பவுலில் நெய் இல்லைன்னா ஆயில் தடவிட்டு இதை கொஞ்சமாக ஊற்றி இட்லி தட்டில் வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கும் நான் வந்து குட்டி குட்டி கப்பில் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வந்து மொத்தமாக ஒரு பெரிய பவுலில் வச்சு ஒரே கேக்காக கூட செய்யலாம். இப்போ 15-20 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கேக் ரெடி ஆயிரும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம், சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபோக் இல்லைனா ஒரு கத்தி ஏதாவது குச்சி வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதோ நம்மளோட பேக்கரி டேஸ்டில் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்கட் பாக்கெட் இது எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.